இன்னைக்கு பல ப்ரமோஷனுக்கு பல பேர் வரதே கிடையாது. என்ன காரணம்னா, எமோஷன் இருந்தால் தானே ப்ரமோஷனை பற்றி திங்கிங் இருக்கும். எவனோ எடுக்கிறான், எவனோ வட்டிக்கு வாங்குறான், எவனோ கஷ்டப்படுறான், எவனோ கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறான், எவன் வாழ்ந்தா நமக்கு என்ன, எவன் செத்தா நமக்கு என்ன, அப்படி வாழறது தான் இந்த நாடு. நாங்களாம் அப்படி கிடையாது. இதோ மீரா கதிரவன் நேராக வச்சுட்டு கேட்குறேன், எட்டு 5 கோடி கையில் பொட்டியை வச்சுட்டு ஒருத்தன் ஒன்று என் கையில் இருக்குது கோடி நடிக்கிறியா தாடி? நோ, நீ சொல்கிறதுக்கெல்லாம் நடிக்கிறவன் டிஆர் கிடையாது. கவனில் நடித்தேன், ஏன் நடித்தேன், அந்த இயக்குனர் கேவி ஆனந்தோடைய அந்த உணர்வு, அவருடைய அந்த ப்ரெசன்டேஷன், 3 தடவை நடிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு திரும்ப திரும்ப வந்து அந்த கதையை சொல்லி என்னை இம்ப்ரெஸ் பண்ணி அதை நடிக்க வச்ச அந்த இயக்குனர், அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரோ ஏஜிஎஸ் அந்த நிறுவனம், இன்னைக்கு ஒரு படத்தை யார் வேணாலும் எடுக்கலாம், வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த ஷோ எந்த தியேட்டர் உடனே எடுத்தவனுக்கும் தெரியாது, பார்க்குறவனுக்கும் தெரியாது, அடுத்து இருக்கிறவனுக்கும் தெரியாது, அதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறவனுக்கும் தெரியாது, மீடியாவுக்கும் தெரியாது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இங்கே இத்தனை பேர் இருக்காங்க மைக் பிடிச்சி பேசுகிறேன், ஏன் எல்லாரும் பேசுகிற மாதிரி ஏன் என்ன கடைசியில் விடுறீங்க? நான் லாஸ்டா, லாஸ்டா இல்லை பெஸ்ட்டா, இல்லை இந்நேரம் எனக்கு கொடுத்த ரெஸ்ட்டா, இல்ல எனக்கு வச்ச டெஸ்டா, பேசுவோம் இல்ல. இந்த அலிட்ரேஷன் தமிழ்நாட்டில் தெலுங்குல போய் பேசினேன், ஆந்திராவில் மீக் பிடிச்சி பேசினேன், யாருமே இல்ல, தனியா போல்டா பேசினேன். அந்த போல்னஸுக்கு அங்க மரியாதையா? அந்த மீடியா மரியாதையா? அந்த மீடியா மரியாதை? மனிதரே உள்ளவன் 96% உண்மை பேசுறான்னு ஆந்திராவில் ஏபிஎன் சேனல்ல போட்டு இன்னைக்கு எங்க போனாலும் T.Rajendar சிம்புகாரன் நானா, சிம்புகாரன் நானா, சிம்புவோட டேடி, அந்த ரிசப்ஷனு. நான் எவ்வளவோ உண்மை இங்கே பேசுனையா, அந்த உண்மைக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் மரியாதையே கிடையாதுயா. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. இங்கே பொய் போலைக்கு பூமாலை போடுவோம், பொன்னாடை போடுவோம், மேடை ஏற்றுவான், உண்மையை பாடையில் ஏற்றுவான். ஏய், எந்த படம் ஓடும் ஓடாது நிர்ணயிக்க நீ யார கடவுளாடா? நீ என்ன பிரம்மாவா? நீ சும்மா, நீ சும்மா பெரிய நடிகர் நடிகை நடித்தா மட்டும்தான் படம் ஓடுமா? எந்த கொம்பண்டா சொன்ன அன்னைக்கில் யாரா கருப்பொழில் எடுத்தப்போ ஓடுன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? எம்எஸ் சொன்னா அதனை மீறி இளையராஜா ஒரு இசையமை படம் வர முடியும்னு சொன்னீங்களா, சொல்லுவீங்களா? நான் வெங்கட் பிரபு இருக்கிறதா சொல்றது கிடையாது, இசைஞானி கிட்ட வச்சு மியூசிக் வச்சுட்டு அவர்கிட்ட போய் அவர்கிட்ட உதவி கிட்ட வாழ்ந்தவன் கிடையாது. தெரியுதா, உண்மையே பேசுறேன். T.Rajendar இருக்கிற தில்லு வந்து விடு சொல்லு, எது தேவனா பேசுனா எகிரிடும் பல்லு, அந்த அளவு குடும்பம் வில்லு, துணிச்சா இருந்தா வந்து நில்லு. யாரோ அரசியல் வாண்றேன், அரசியல் வந்துட்டா வித்த வேற, டக்கு 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 டக்குன்னு கிழிஞ்சிடும் வாட்ட, கேட்கிற கேள்விக்கு சொல்ல வேண்டியிருக்கும் வீட்ட, தியாட்ட வந்துகிட்டே இருக்கும் நாட்ட. ஒரு சின்ன ஒரு தம மீடியா மன்னிச்சுக்கணும், தவறாக இருந்தால் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். நான் கேட்குறது வாட் குடிநீர், நல்லா ஒரு டெஸ்ட் பண்ணிங்க, ஏன்னா சைடில் போய் என்னாவது எழுதிடுவீங்க, பார்த்து எழுதுங்க. இப்போ நான் புளிக்கு போய் பேசினேன், எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க இளைய தளபதி விஜய்னா எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் ஓகே. நான் புளியில் போய் நின்று பேசுனதுக்கு காரணம் அந்த புளி டைட்டில், அந்த புளி டைட்டில் வச்சா ஒரு தமிழன், அவன் தமிழ் புலி, நெல்லையில வந்து அந்த ஒரு தமிழ் புலி, அவன் ஊரு நெல்லை, புலின்னு டைட்டில் வச்சது கொடுத்தா அத்தனை தொல்லை, கவலை புள்ளி. அவன் எந்த படத்துக்கிட்ட ரைட்டு, படத்தோட ரிலீஸுக்கு முதல் நாள் ராத்திரி ரைடு. நான் கேள்வி கேட்டேன், புலி படம் ரிலீஸ் ஆகாது எங்க யாருமே போக கூடாதுன்னு ஆளுங்கட்சியில என்ன சொன்னாங்க? பச்சையா இங்க சொல்றியா? சொல்றது எந்த அம்மா இருந்தா சின்னம்மா வல்ல சீஎம்மா நோவன்னு போனையா? ரைடியா? ப்ரொடியூசர் இல்லையா? காலையிலுக்குள்ள படம் ரிலீஸ் பண்ணும், ரிலீஸ் ஆச்சா இல்லையா? இல்லைன்னு சொல்ல சொல்லு. பிடி செல்லகுமார பிரவீன் வந்து எடிட்டரை பத்தி பேசக்குள்ள செல்லகுமார் சொல்றாரு, என் கழுகுக்கும் அவர் தானே எடிட்டர், அதை சொல்ல மாட்டேங்கிற, என் கபாலிக்கு மட்டும் சொல்ற, ஏய் பெரிய ஆளை மட்டும்தான் வாழ வைப்பீங்க, பெரிய ஆளை மட்டும்தான் வாழ வைப்பீங்க. இங்க சொல்றேன், விழித்திரு படத்தில் நடிச்சதுக்கு பிறகுதான் கபாலியில் நடிச்சது தன்ஷிகா, சூப்பர் ஸ்டார் நடிஞ்சோன்னு T.Rajendar பக்கத்தில் T.Rajendar யார் இவருன்னு கேட்டுட்டு இருக்கு, அதாங்க உலகம். மேடையில் பேசக்கூட என் பேரை சொல்ல, நீ இல்லாம் என் பேரை சொல்லியா நான் வாழ போறேன்? ஓ, நான் ஹன்சிகாவை பற்றியே கொலைப்படாதும் தன்ஷிகாவை பற்றியே கொலைப்பட போறேன்?
என்ன மலை மலை அண்ணா மலை மலையோட நடிச்ச பிறகு மடுவுல தெரியாது கஷ்டம். அப்படி இல்லாம இல்ல நடுவுல இது உலகத்தோட ஸ்டைல். உட்காருமா வை உட்காரு. மேய்க்கு கொடுத்தப்ப பேசணும், பின்னாடி பேசக்கூடாது. இல்ல சார் இல்ல. பத்து மாசம் வைத்திருக்குள்ள பிள்ளைய பெத்தணும், அதுக்கப்புறம் பெத்தா அது பிள்ளையில செத்துரும். சாரி சார், சாரி டு ஹர்ட். ஐயோ நீங்க கட்டி வரல சாரி, இப்ப சொல்ற சாரி வச்சிருமா. இல்லம்மா புரிஞ்சுக்கணும், மேடையில ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இதே முன்னாடி நான் பச்சையா பேசுவேன், இது ஒரு கான்ட்ரவர்சி இல்ல, உண்மை. ஏன் இப்ப ராஜு வந்து விடியல் ராஜு ஒரு மறந்துட்டாரு, தவறு கடைசியில போய் பேசுறாரு. யாருமே யாரும் மறக்கூட. சின்ன எந்த சின்னாலே எப்ப பெரிய ஆளாகும் எவனுக்குமே தெரியாது. எந்த சின்ன படம் பெரிய படம், எந்த பெரிய படம் சின்ன படம்னு எவனுக்குமே தெரியாது. இந்த பண்பை கத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா சார். இந்த பண்பை என்ன வந்து அப்படிலாம் இல்ல, உங்க உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருக்கேன். மதிப்பு எடுத்துட்டு போய் நான் எந்த மார்க்கெட்ல இல்ல இல்ல. நீங்க வந்து மதிப்பு எடுத்துட்டு போய் நான் இல்ல சார். இல்ல இல்ல என்னன்னா, நீங்க வந்து ரைமிங்கா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மைக்ல. நான் எப்பயுமே பிளைன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். இன்னைக்கு உடனே இந்த பொண்ணு வந்து தன்ஷிகா வந்து நான் இப்படி சொன்னேன். இந்த படத்தில் வந்து என்னோட ரசியை அந்த பொண்ணு நடிச்சிருக்கேன், இந்த பாட்டில் பண்ணியிருக்காங்க. நான் என் பேர் அந்த அம்மா சொல்லலைங்கிறதுக்காக நான் வருத்தப்படல. நான் பேராசையே பிடிச்சவங்க கிடையாது. இனிமேல இந்த பொண்ணு என் பேர ஒரு சபைன்னு சொன்னால் அந்த சபையில் அந்த மேடையில் யார், நான் ஒரு அரசியல் கட்சியிலே வளர்ந்த காரணத்தால் ஒரு மேடையில் நம்ம பேசும்போது அந்த சபை நாகரிகம், நான் கூட இடதுலேருந்து வலது பக்கம் யார் பேராக விட்டுட்டு போனோம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த கம்பெனில வேலை செஞ்ச ஒரு சின்ன ஆள் கூட இருக்கலாம். ஆக்சுவலா ஒரே ஒரு நிமிஷம் சார். ஐயோ சாரி, எனக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கே தெரியும், விழித்திருன்னு பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு வந்து நன்றி கூட சொன்னீங்க. நான் கண்டினியூஸா வந்து விழித்திரு படத்துக்காக வரதுக்காக ப்ரமோஷன்ஸ்க்கு. அது என்னோட பண்பு. ஆமா சார். இல்ல சார், அதுதான் என்னன்னா, எனக்கு பேசிக்கா வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகுவேன் பேசும்போது. உங்களை மாதிரி நான் பெரிய பேச்சாளர் கிடையாது. கொஞ்சம் நர்வஸ் ஆகும்போது ஒரு சில மறதிகள் நடக்கிறது இயல்பு. கன்ஃபார்மா உங்க மேல வந்து எந்த வகையிலும் மரியாதை எனக்கு குறைஞ்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் வேற. அது இல்ல, நான் எத்தனையோ தாய்மார்கள்ட்டே பட்டு எனக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை போறோம். இந்த மரியாதையை எடுத்துட்டு போய் தன்ஷிகாவிடன் பாராட்டுப்பட்டு T.Rajendar்க்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வளைத்திருங்கள் நான் கேட்க போறேன். அதெல்லாம் இல்லம்மா. இன்னொன்று, நான் இவ்வளோ விஷயம் நான் பேசி ஏண்டா இவ்வளோ பேசுறேன்னு மீரா கதிரவன் நினைக்கிறேன். ஏதாவது பரபரப்பாக பேசலைன்னா, ஏதாவது நாலு விஷயம் பரபரப்பாக இருந்தால் மட்டும்தான் ஏதா இது பப்ளிசிட்டியாக இந்த படத்துக்கு ஒரு இது கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசுனேன். என்ன நீ விளையாட்டா நினைக்கிறாத? என்ன விடியல் இங்க வந்து முதல்ல திரும்பி பார்க்க வச்சாதான் விரும்பி பார்ப்பாங்க. தன்ஷிகாவை பற்றி T.R. ஏதோ சொல்லிட்டாராம, சிந்து ஹன்சிகா சிந்து சன்ஷா அவ்வளவுதான், இப்படியே பில்ட் அப். எத்தனை நாள் ஏன் பண்ணுவீங்க பில்ட் அப்?